ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வந்து பழச்செடிங்களுக்கு மோர் அடிக்கலாங்க. மோர் ட்ரேயில் பண்ணலாங்க. பாருங்கள், இது ஒரு வாரமாக நான் புளிச்சு வச்சு வச்சுருக்கேங்க. மோர் அடித்து வெண்ணெய் எடுத்துட்டு அதை வந்து கலந்து வச்சுருக்கோங்க. பாருங்கள், இதை வந்து நம்ம செடிக்கு இப்போ ஸ்ப்ரே பண்ண போகிறோங்க. முக்கியமாக நான் பழச்செடிக்கு தாங்க ப்ரே பண்ணுறது அதிகம். நான் சீக்கிரம் பூ எடுக்கணுன்றதுனால வெண்ணெய் பண்ணணும்னு இருக்குதுல்ல, நம்ம நல்லா புளிக்க வச்சதுனால இன்னும் வருது. பாருங்கள், நல்லா திக்காக இருக்குது. பாருங்கள், இதை வந்து நம்ம வந்து தண்ணியோட மிக்ஸ் பண்ணி எப்படி அடிக்கிறதுன்னு பார்க்கலாம். வாங்க, இதை வந்து இப்போ இது 1 லிட்டர் டப்பிங்க, 1.25 லிட்டர் இது இருக்குங்க. நம்ம வந்து 1.5 லிட்டர் மட்டும் ஊற்றுறோங்க. ஊற்றிட்டு தண்ணி ஊற்றணும். இது 2 லிட்டர் கெப்பாசிட்டிங்க இந்த ட்ரே பாட்டில், அதனால் 1.5 லிட்டர் மோருக்கு 1.5 லிட்டர் தண்ணியும் கலக்கிறேங்க. ஏன்னா மோர் நல்லா திக்காக இருக்கிறதுனால கொஞ்சம் தண்ணியை நம்ம ஸ்ப்ரே பண்ணோம் அதிகமாக கலக்கிறோம். ஸ்ப்ரே பண்ணோம்னா கொஞ்சம் சீக்கிரம் நல்லா இப்படி குலுக்கணுங்க. நல்லா கலந்துச்சு. வந்து பாருங்கள், இது பீச்சு பழம் செடிங்க. இது இவ்வளோ பெருசாகிடுச்சு, இன்னும் பூ எடுக்க மாட்டேங்குது. அதனால் இதுக்கு நம்ம கொஞ்சம் ட்ரை பண்ணுறோம். நல்லா அந்த செடியே நல்லா நனைகிற மாதிரி அடிக்கணுங்க. வாங்க, அடுத்த செடி கிடைக்கும். இது நாகப்பழம் செடிங்க, பெரிய நாகப்பழம், நாவப்பழம். இதுவும் ஒன்றும் பூவே எடுக்க மாட்டேங்குது. இப்போ சீசன் நாகப்பழம், ஆனால் ஒன்றும் பூ எடுக்க மாட்டேங்குது. அதான் சரி, மோர் அடித்தா பூ எடுக்குதுன்னு சொன்னாங்க, அதனால் சரி பிடிச்சி பார்க்கலாம்னு அடிக்கிறாங்க. எல்லாம் கட்டிடாது. இது வந்து மல்பெரிங்க, இதுக்கு கொஞ்சம் நல்லா அடிக்கலாம். இது வந்து மாதுளை, இன்னும் சளி சரியாகலைங்க. அதனால் வாய்ஸை கொஞ்சம் இன்னும் கரக்கரணே தான் அங்கே இருக்குது. இந்த மாவுப்பூச்சியும் வராதுங்க, மூணு அடிச்சு விட்டோம்னா அந்த வாசனைக்கு வராதுங்க. அடுத்த செடி வந்து இதுதாங்க, ப்ளம்ஸ். ப்ளம்ஸ் செடிங்க, இதில் பாருங்கள் பூ வச்சுதுங்க, அது கருகி போச்சு. இன்னும் வந்து உப்புன்னு ஒரு பூ, ஒரு 10-15 பூ வந்துச்சுங்க, ஆனால் ஒன்று கூட காயாகலைங்க. அதுதான் சரி, மறுபடியும் பூ எடுத்துச்சுன்னா காயாக மாறுமா அப்படின்னு மறுபடியும் அடித்து விடுறோம். ஆனால் பூ பார்த்திங்கன்னா நல்லா சின்னதாக வைக்கிதுங்க. ப்ளம்ஸ் பூ அப்படி தான் இருக்குமான்னு எனக்கும் தெரியுது.
அதனால் சரி அடித்து விட்டு பார்க்கலாம். அடுத்தது ஆரஞ்சு செடிங்க, இது என்ன வளர்ந்துட்டே போதுங்க, இன்னும் காய் வைக்க மாட்டேங்குது, பூவும் வைக்க மாட்டேங்குது. நம்ம மருந்துங்களை தெளிக்கிறத விட இந்த மாதிரி இயற்கை முறையில் போனோம்னா கொஞ்சம் ரிசல்ட் கிடைக்கிதுங்க, உண்மைதான். அதனால் நான் எப்பவும் மருந்து தெளிக்கிறதில்லைங்க. அடுத்து சப்போட்டாங்க, இதுவும் காயே வர பூ வைக்கிது பாருங்க, பூ இருக்குது ஆனால் காயாக மாறலைங்க, பூரா பூ கொட்டிடுச்சுங்க. இது மல்பரி செடிங்க, இதுக்குனால மாவுப்பூச்சி வராது இருக்கிறது, இதையும் ரெடியாச்சு. இங்கே பாருங்கள் பழம், பழம் பாருங்கள், பழத்துட்டு இருக்கு. பழம் பாருங்க. அடுத்து முழுச்சு ராமஸ் எடுத்தாங்க, இதுவும் பூ பூராது பாருங்கள், அப்படியே கொட்டுதுங்க. இதுதான் சரி மூடாத அடித்து பார்க்கலாம் அப்படின்னு அடிக்கிறாங்க. நிறைய பூ வச்சுச்சுங்க, இது பாருங்கள் எல்லாத்துலேயும் பூ இருக்குது பாருங்கள், எல்லாத்துலேயுமே பூ இருக்குது ஆனால் காயாக மாற மாட்டேன்றாங்க. இன்னும் செடி வளரணுமோன்னு தெரில. அடுத்தது கிவிங்க, கிவி இன்னும் இதுவும் பூ எடுக்கலைங்க. நானும் இதெல்லாம் எடுக்குமான்னு பார்க்குறேன், இன்னும் எடுக்க மாட்டேங்க. நல்லா செடியை நினைக்கிற அளவுக்கு நல்லா நினைச்சி விடணுங்க, நானும் அடித்தேன்னு அடிக்கக்கூடாதுங்க, நல்லா ப்ராப்பராக நினையணுங்க. செடி அதத்தில் வந்து இருக்கு, நிறைய காய் இருந்துச்சுங்க, ஒரு சின்ன பூச்சி வந்து பூராத்தி சாப்பிட்டு போயிடுச்சுங்க பாருங்கள். இப்பயும் சின்ன சின்னதாக இருக்குது பாருங்கள், நிறைய பூ எடுத்துச்சுங்க. சின்ன பூச்சி ஒன்று வந்து பூரா பூவையும் கடிச்சிட்டு போயிடுச்சு. இது ஒரு கிரீன் ஆப்பிள் மாதிரி இளந்தங்க, இது உனக்கு ஏற்கனவே உங்களுக்கு காமிச்சிருக்கேன் பாருங்கள், அது ஒன்று, இது ஒன்றுங்க, ரெண்டு வாங்கி வச்சுருக்கேங்க. ட்ராகன் ஃப்ரூட்டு பூ எடுத்து அப்படியே பாருங்கள் வாடுது, ட்ராகன் ஃப்ரூட்டு இதுவாக ரெண்டாவது பூங்க, ரெண்டாவது பூவும் வாடுதுங்க, என்னன்னு தெரியல. இதுவும் காய் வராது போலக்குதுங்க, பூ மட்டும் வைக்கிதுங்க ஆனால் காய் வர மாட்டேங்குது. காலி ஆயிடுச்சுங்க, அதனால் ஒன்று கொஞ்சம் ஊற்றிக்கலாம், இன்னும் செடி இருக்குதுங்க, அதனால் இருக்கிறத ஊற்றிக்கலாம். இன்னும் பழச்செடி இருக்குது, இப்போ கால் லிட்டர் ஊற்றிருக்குறேங்க, இப்போ வந்து ஒரு லிட்டர் தண்ணிக்கு ஊற்றினா போதுங்க. பாருங்கள் கம்மியாக தான் ஊற்றிருக்கேன், இது வரைக்கும் தான் இருக்குது பாருங்க, போடும் இது வரைக்கும் தான் வருதுங்க. தண்ணியும் அதிகமாக ஊற்றக்கூடாதுங்க, அதனால் வாங்க அடுத்து பழச்செடி பார்ப்போம். வாங்க இதை அத்திங்க, இதெல்லாம் காய் வச்சதும் அதுக்கு மேலே தலைய மாட்டேங்குதுங்க, அதனால் இதுவும் கொஞ்சம் அடிச்சு விடலாம். நல்லா தலைஞ்சி காய் வச்சுட்டே இருந்தால் தானே நம்மளுக்கு பலன், அதுக்குதான். இப்போ நல்லா செடி நனைகிற வரைக்கும் நல்லா விடுங்க, இதே பண்ணிங்கன்னா நல்லாயிருக்கும்.
அடுத்த செடி பாருங்கள். செடி பாருங்கள், காய் இருக்குது பாருங்கள், நிறைய காய்ங்க. இந்த முறை டெய்லியும் ரெண்டு மூணு ரெண்டு மூணு பறிச்சுட்டு தாங்க போகிறோம். நனைகிற மாதிரி அடிக்கும் அந்த பூவெல்லாம், உங்களுக்கு அப்படியே காயாக மாறிடுங்க. நிறைய பூ இருக்குது பாருங்க. ஆனால் அந்த செடி பார்த்தீங்கன்னா நிறைய பூ எடுக்குதுங்க. காய்கறிங்களுக்கும் கொஞ்சம் அடிச்சு விடலாங்க. ஸ்வீட்னஸ் செடிங்க எல்லாம் இது வாட்டர் ஆட்டுங்க. இதுவும் வாங்கி வச்சு இப்போ ஒரு வருஷமே ஆக போகுதுங்க, இன்னும் எதுவும் பூ எடுக்கலைங்க. அதனால் இதுக்கும் கொஞ்சம் அடிச்சு விடலாங்க. என்னடா எல்லா பழச்செடிக்கும் இன்றைக்கி அடிக்கிறான்னு நினைக்காதீங்க. வேலை செஞ்சோம்னா ஒரே முட்டை செஞ்சிருவோங்க. பக்கத்துலேயே பாருங்கள் பெரிய இருக்குது உங்களுக்கு. அதுக்கும் பாருங்கள் பழங்கள்லாம் பழுத்துட்டுக்குது, இன்னும் அதுவும் பறிக்கணுங்க. இது பாருங்கள் நல்லா நினைகிற அளவுக்கு நல்லா அடிச்சிருக்கேன் பாருங்கள். இந்த மாதிரி அடிக்கணுங்க. இது வந்து செகப் கொய்யாங்க, இதுவும் ஒன்றும் காய் வைக்கலைங்க. அதனால் சரி அடிச்சு விடலாம். இது வாங்கி வச்சோம், இதுவும் ஒரு ஒரு வருஷத்துக்கு மேலேயே ஆகுங்க. உங்களுக்கு இது பூ வச்சுச்சுன்னா உங்களுக்கு மறுபடியும் ஒரு வீடியோ போடுறேங்க. ஏன்னா நம்ம பால் கொடுக்குதா இல்லையான்றது நம்ம வீடியோ போட்டோம்னா தானே உங்களுக்கும் தெரியும். அதனால் பால் கொடுத்துச்சுன்னா நான் கண்டிப்பாக வீடியோ போடுறேன். முயற்சி பண்ணுறோம், பால் கொடுத்துச்சுன்னா நான் கண்டிப்பாக ஷேர் பண்ணுவேன். அடுத்து பழச்செடி போலாம். ஆரஞ்சு பொடி லெமன், ஆரஞ்சு இல்லை லெமன். அது காய் பாருங்கள் எல்லாம் செடியை க்ளோஸ்அப்பில் காட்டு, அப்போ தான் அது தண்ணி தெரியும். இது பாருங்கள் இஞ்சி காய் வச்சு பாருங்கள். இதெல்லாம் நனைகிற மாதிரி அடிச்சு விடுங்க. இங்கே பாருங்கள் புழுது பாருங்கள். இந்த மாதிரி தான் இந்த செடிக்கு வந்து புழு வருங்க. பார்த்தீங்கன்னா அதை வந்து நம்ம பெருசாக அதை கண்டுக்கூடாதுங்க. இது வந்து கலாக்காய் செடிங்க. வந்து காட்டுங்களை கலாக்காய்ன்னு ஒரு வெள்ளைக்காய் பச்சம், இதுக்கு பேர் கலாக்காய். இது ஒன்றும் காய் எடுக்கலைங்க. அவ்வளோதாங்க. கலந்த செடிக்கு வந்து இப்படியே பத்தலை, அதனால் கொஞ்சமாக அடிச்சு விடலாம். இது ஒரு காய் இளநீர் செடி தாங்க. இதான் உங்களுக்கு காய் நான் வீடியோ நிறைய போட்டிருப்போம் பாருங்கள். இந்த சாட்டர் அந்த காய் செடி தாங்க. இதுக்கு நம்மளுக்கு தேவையில்லை. இது நார்மலாக வளர்ந்துருங்க, வந்துடும், பூ எடுத்துக்கோம். சரிங்க, அவ்வளோதாங்க. சரி இன்றைக்கி இப்படியே பண்ணது பழச்செடிங்களுக்கு. மீண்டும் அடுத்த வீடியோவில் பார்க்கலாங்க. இவ்வளோ நேரம் என் வீடியோ பார்த்துக்கு ரொம்ப நன்றிங்க. பாய்.